ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. திருக்கோளூர் பெண் பிள்ளை வார்த்தை 48வது வார்த்தை. அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே. அரக்கனுடன் பொருதேனோ பெரிய உடையாரை போலே. யார் இது பெரிய உடையார்? யார் அரக்கன்? ராமாயணத்திலே அரக்கன் என்றால் இராவணன் தான் அரக்கன். பெரிய உடையார் யார்? யார் அது பெரிய உடையார்? உடையார் என்றால் தந்தை என்று பொருள். ராமனுக்கு தந்தை தசரதன். அந்த தசரதனுக்கு நண்பனாக இருந்தவர்தான் ஜடாயு மகாராஜா. அந்த ஜடாயு மகாராஜாவைத்தான் பெரிய உடையார் என்று கொண்டாடுகிறார். தன்னுடைய தந்தைக்கு ஈமச்சடங்குகளை ராமனால் செய்ய முடியவில்லை. ஆனால் அவருடைய நண்பரான கழுகு கூட்டத்திற்கு அரசனான ஜடாயு மகாராஜாவிற்குத்தான் அந்திம சம்ஸ்காரங்களை செய்கிறார். தன் தந்தையைப் போல அவருக்கு அந்திம சம்ஸ்காரங்களையும் செய்தபடியாலேதான் இவரை பெரிய உடையார் என்று கொண்டாடுகிறார்கள். ராமனை பார்த்து ஆயுஷ்மான், நீ நன்றாக இருப்பாய் என்று மங்களாசாசனமும் செய்திருக்கிறார் அந்த ஜடாயு மகாராஜா, ஒரு தந்தையைப் போல. அதனாலேயும் இவரை பெரிய உடையார் என்று சம்பிரதாயத்திலே கொண்டாடுகிறார்கள். ராமன் சீதையோடு லக்ஷ்மணனோடு பஞ்சவட்டியை நோக்கி போய்கொண்டிருக்கும் பொழுது முதலிலே ஒரு பெரிய கழுகை பார்க்கிறார்கள். முதல்ல அந்த கழுகை பார்த்த உடனே ராமனுக்கே சந்தேகம், இது என்ன ராட்சசனா அப்படின்னு பார்த்து நீ யார் என்று கேட்கிறார். அப்போ ஜடாயு சொல்லுகிறார், ஐயா நான் உன்னுடைய தந்தை தசரதனுடைய நண்பன், என் பேர் ஜடாயு என்று சொன்னார். தன்னை பற்றி கொஞ்சம் விவரணமாகவும் சொல்கிறார். கஷ்யப பிரஜாபதியினுடைய பல மனைவிகளுக்குள்ளே தாம்ரை என்பவளுடைய வம்சத்தில் தான் வினதை என்பவள் தோன்றுகிறாள். அந்த வினதை என்பவளுக்குத்தான் கருடன் அருணன் என்று இரண்டு பிள்ளைகள். வினதாவினுடைய பிள்ளைகள் கருடன் அருணன். கருடன் பகவான் மகாவிஷ்ணுவுக்கு வாகனமாக கொண்டாடப்படுகிறார் பெரிய திருவடி என்று. அருணன் சூரிய பகவானுக்கு தேரோட்டியாக இருக்கக்கூடியவர். அந்த அருணனுக்கு இரண்டு பிள்ளைகள், ஒருத்தருக்கு சம்பாத்தின்னு பேர், இன்னொருத்தருக்கு ஜடாயுன்னு பேர். சம்பாதி பெரியவர், ஜடாயு சின்னவர். அந்த சரித்திரத்தை சொல்லி நான் உங்களுக்கு துணை இருக்கிறேன், கவலைப்படாதீங்கோ, சந்தோஷமாக இருங்க, நல்ல இடம் இது, கோதாவரி நதிக்கரையில் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்ல பஞ்சவடி அமைத்து கொண்டு சந்தோஷமாக ராம லக்ஷ்மண சீதா சந்தோஷமாக வாழ்கிறார்கள். அப்பொழுதுதான் சூர்பனகை வருகிறாள், ராமனை ஆசைப்படுகிறாள். லக்ஷ்மணன் அவளுடைய காதையும் மூக்கையும் அறுத்தெறிகிறார். அவள் ஓடி சென்று கரதூஷணாதிகளிடத்திலே விண்ணப்பம் செய்ய உரைக்க அவர்களெல்லாம் போருக்கு ஜனஸ்தானத்திலே வர 14,000 ராட்சசர்களை எதிர்கொண்டு ராமன் ஒருவனே அவர்களை ஜெயித்து முடித்து வாழ்ந்து கொண்டிருக்க சூர்பனகை ராவணனிடத்திலே முறையிட ராவணன் மாரீசன் என்ற அசுரனை, அரக்கனை மாயமான் வேஷத்திலே அனுப்பி ராமனையும் லக்ஷ்மணனையும் பிரித்து சீதையை தனிமைப்படுத்தி சீதையை அபகரித்து கொண்டு புறப்படுகிறான். சீதா பிராட்டி இப்பொழுது அபலையாக தனியாக இருக்கிறாள், யாரும் பக்கத்தில் இல்லை. அவனிடத்தில், ராவணனிடத்தில் ஒரு பெரிய ரதம் இருக்கிறது, கோவேறு கழுதைகளாலே பூட்டப்பட்ட ரதம்.
அந்த ரதத்தை ஏற்பாடு செய்து திடீரென்று அந்த ரதம் வந்து முன்னே நிற்கிறது. மாயா சக்தி இருக்கக்கூடியது, ஆகாசத்தில் பறக்கக்கூடியது பெரிய தேர், அது வந்து நிற்க சீதையை அபகரித்து அந்த தேரிலே தான் ஏறிக்கொண்டு செல்கிறான். சீதா பிராட்டி அலறுகிறாள், கதறுகிறாள். அந்த சப்தத்தை இப்பொழுது ஜடாயு கேட்கிறார். ஒரு மரத்துக்கு மேலே இருக்கார் ஜடாயு. எழுந்து பார்த்து, என்ன இது சீதையினுடைய குரலாக இருக்கிறதே என்று வந்து பார்த்தால், சீதா பிராட்டியை இவன் அபகரித்து போவதை பார்த்து அவனுக்கு முதல்ல உபதேசம் செய்கிறார். இப்படி அதர்மமான காரியத்தை செய்யாதே, நீ ஒரு ராஜா, அவரும் ஒரு ராஜா, சக்கரவர்த்தி திருமகன். இப்படி ராஜகுலத்தில் இருக்கிறவர்கள் இன்னொரு கற்புக்கரசியை இப்படி அழைத்து செல்லலாமா, இழுத்து செல்வது தவறு இல்லையா, அவள் அபலையாக இருக்கிறாளே, நீ உண்மையான வீரனாக இருந்தால் ராமன் இருக்கும் பொழுது லக்ஷ்மணன் இருக்கும்போது அவர்களிடத்தில் போராடி ஜெயித்தல்லவா ஏதாவது ஒரு காரியத்தை செய்திருக்க வேண்டும் என்றெல்லாம் எவ்வளவு சொன்னாலும் அவன் கேட்காமல் இருக்க, உன்னுடைய தம்பிகள் போன பாதைக்கு நீயும் போய்விடாதே என்றெல்லாம் சொல்லி பார்க்கிறார். சரி, வேற வழி இல்லை என்று இப்பொழுது கடைசியாக, நான் உயிரோடு இருக்கும்போது உன்னை இந்த காரியத்தை செய்ய விடமாட்டேன் என்று சொல்லி, ஒரு மரத்தில் பழுத்த பழம் எப்படி காம்பிலிருந்து தானே கிழிந்து விழுமோ அதுபோல நான் இப்போ உன்னை தேரிலே இருந்து கீழே தள்ளி கொல்லப்போகிறேன் என்று அவனிடத்தில் போறதுக்கு போகிறார். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவனும் கீழே இவரை நோக்கி பாய்ந்து வருகிறான். இருவருக்கும் கோரமான யுத்தம் நடைபெறுகிறது. ராவணன் தன்னிடத்தில் இருக்கக்கூடியதான மகா பயங்கரமான பாணங்கள், நாளீகம், நாராசம், விகர்ணி போன்ற கூர்மையான அஸ்திரங்களை எல்லாம் அவர் மேல் பிரயோகிக்கிறான். அவர் அதையெல்லாம் மேலே தாங்கிக் கொள்ளுகிறார். யமதண்டம் போல 10 பாணங்களை எடுத்து பிரயோகிக்கிறான். அவர் கொஞ்சம் நிலைகுலைந்து போனாலும் சீதா பிராட்டி பார்த்தவுடனே அவருக்கு உத்வேகம் பொங்கி எழுகிறது. நமக்கே ஒருத்தரை காப்பாற்றணும், நம்ம காப்பாற்றிக்கணும்னு நமக்கு ஒரு சக்தி வரும் இல்லையா, அதுபோல ஒரு சக்தி வர தம் மேலே இருக்கக்கூடிய பாணங்களை எல்லாம் பொருட்படுத்தாமல் அவனுடைய வில், அம்பு இதையெல்லாம் தன்னுடைய 2 கால்களாலே தாக்கி முறித்து தள்ளினார். ராவணன் 100 ஆயிரக்கணக்கான அம்புகளை அவர் மேலே பொழிகிறான். அப்போ பார்த்தா எப்படி இருந்ததுன்னு வால்மீகி ராமாயணத்தில் சொல்லியிருக்கார். ஒரு கூட்டுக்குள்ளே பதுங்கி இருக்கிற பறவையை போல இருக்காராம். கூட்டுக்குள்ளே இருக்கிற பறவை பார்த்தா பறவை உள்ளவருக்கும் சுற்றி கூடுதானே இருக்கும். அதுபோல ஜடாயு மேலே இருக்கிற பாணங்களோடு அவரை பார்த்தா ஏதோ கூட்டுக்குள்ளே மறைந்திருக்கிற பறவையை போல இருக்காராம். சீதையை திரும்பி பார்க்குறார். அவள் அலறுகிறாள், கதறுகிறாள்னு பார்த்த உடனே எல்லா அம்புகளையும் உதறி தள்ளுகிறார். தம் மேலே இருக்கக்கூடிய அம்புகளை எல்லாம் ஒரு மூடிய உதறி தள்ளுற மாதிரி தள்ளிவிட்டு அவனுடைய பெரிய வில்லை, ராவணனிடத்தில் இருக்கிற பெரிய வில்லை தன்னுடைய 2 கால்களாலேயே முறித்து எரிகிறார். ராவணனுடைய கவச்சத்தை தன்னுடைய 2 ரக்கைகளால் தூள் தூளாக்குகிறார். அவனுடைய ரதத்தை இழுத்து போகக்கூடிய கோவேறு கழுதைகளை எல்லாம் கொன்று வீழ்த்துகிறார். அந்த தேரினுடைய நுகத்தடின்னு சொல்லுவாங்க, அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பூட்டி இருக்கக்கூடியது குதிரைகளை, அந்த கழுதைகளை, அந்த நுகத்தடியெல்லாம் உடைக்கிறார். உயர்ந்த ரத்தனம் தங்கங்களாலே செய்யப்பட்ட சக்கரங்களை உடைய அந்த பெரிய ரதத்தையும் முறித்து எரிக்கிறார். அதுவும் முறித்தெறிஞ்சார். அந்த ரதத்தில் இருக்கக்கூடிய குடைகள், சாமரங்கள், அதை பிடித்து கொண்டு நின்று கொண்டிருந்த அரக்கர்கள் எல்லாரையும் வீழ்த்தி தள்ளினார். அவனுடைய ரதத்துக்கு சாரதி ஒருத்தர் இருந்தானே, அவனுடைய பெரிய தலையை தன்னுடைய அழகினாலேயே தாக்கி துண்டிச்சு வெளியே தள்ளி போட்டார். இப்போ எப்படி நிற்கிறான் ராவணன்? வில் இழந்து, தேரை இழந்து, கோவேறு கழுதைகளை இழந்து, தேர் ஓட்டியம் இழந்து ராவணன். ஆனால் வைதேகி சீதா பிராட்டியை விடாமல் தன்னுடைய மடியில் வைத்து கொண்டே தரையில் விழுகிறான். இவ்வளோ நேரம் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளையும் இழுத்து போராடினார் இல்லையா, அவருக்கும் களைப்பு ஏற்பட்டது. ஜடாயு மகாராஜாருக்கு கொஞ்ச நேரம் அவர் களைப்படைந்திருக்கிறார்னு தெரிந்த உடனே ராவணன் திரும்பவும் சீதா பிராட்டியை இழுத்து கொண்டு ஆகாசத்திலே பறக்க ஆரம்பித்தான்.
அப்பவும் உபதேசம் செய்கிறார், இவ்வளவு விழுந்த பிற்பாடும் ஏன் இப்படி செய்கிறாய், தவறு செய்யாதே என்று சொன்னாலும் கேட்காதபடியால் நேரடியாக அவனுடைய முதுகில் போய் வேகமாக பாய்ந்து விழுந்தார். அவன் முதுகில் உட்கார்ந்து கொண்டு நாலா பக்கமும் அவனுடைய உடலை கீறுகிறார். ஜட்டாயு கிட்ட வேற எதுவுமே ஆயுதம் இல்லையே, அவர்கிட்ட இருந்த ஆயுதங்கள் நகம், ரக்கை, மூக்கு, இந்த ரெண்டு மூணு தினம் பண்ண முடியும். மூக்கால் கீறுகிறார், நகத்தால் கீறலாம், ரக்கையால் அடிக்கலாம். அவனுடைய முதுகையெல்லாம் நகத்தாலேயே கீறி கிழிச்சார். அவனுடைய தலையில் இருக்கக்கூடிய முடிகளையெல்லாம் நகங்களால் பிடுங்கி எரிஞ்சார். இதுபோல ரக்கைகளால் அவன் உடலிலே அடிக்கிறார். ராவணனை எவ்வளவோ துன்புறுத்திட்டார். ராவணன் தன்னுடைய இடது கையால் சீதையை பிடித்து கொண்டு ஜடாயுவை வலது கையால் வேகமாக தாக்குகிறான். அப்போ என்ன பண்ணார் அவர், அவனுடைய இடது கைகள் பத்தையும் தன்னுடைய மூக்கால் துண்டித்தார். ஆனால் அவனுக்கு தான் சக்தி இருக்கிறதே, அதனால் அந்த பத்து கைகளும் திரும்ப முளைக்க ஆரம்பித்தன. வயதானவர், எவ்வளவுதான் போராட முடியும், எவ்வளவு பெரிய போராட்டம் பாருங்கள், தனியாக ராவணேஸ்வரன் லங்கேஸ்வரன் இடத்துல இவ்வளோ தூரம் போராடியிருக்கார். அவனுடைய தேரை அழித்து, அவனுடைய கூட இருக்கக்கூடிய தேரை ஒட்டி என்ன, அவனை இவ்வளவு காயப்படுத்தி எவ்வளவு போராடியிருக்கார். தனியாக ஒரு பறவை இவ்வளோ தூரம் ஒரு பெரிய அசுரன் இடத்துல போராடியிருக்கிறார்னா பார்த்துக்கோங்க. கடைசியில் சீதா பிராட்டியை கீழே இறக்கி வச்சான் ராவணன். தன்னுடைய கை முட்டிகளால் கால்களால் ஜடாயுவின் இடத்துல சண்டைக்கு போகிறான். ஜடாயுவும் முடிந்த வரையில் போராடுகிறார். ஒரு முகூர்த்த காலம் அந்த அரக்கர் கோமானான ராவணனுக்கும் பறவைகளுக்கு தலைவரான ஜடாயுவுக்கும் பெரிய போர் நடக்கிறது. கடைசியில் சிவபெருமான் கொடுத்த சந்திரஹாசம் என்ற வாளை கையில் எடுத்தான். பெரிய கத்தி அது, வாள். அந்த கத்தியை எடுத்து அவர் எதிர்பாராமல் இருக்கும் பொழுதே துவந்த யுத்தம் தானே பண்ணிட்டு இருக்கான், திடீர்னு கையில் ஆயுதத்தை எடுத்தவன் அவருடைய ரெண்டு ரக்கைகளையும் இரண்டு கால்களையும் வெட்டி தள்ளினான். சிறகுகள் அறுபட்டு கால் அறுபட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக சீதாபிராட்டிக்காக இவ்வளவு போராடின அந்த கழுகரசனான ஜட்டாயு மகாராஜர் வலி தாங்க முடியாமல் தரையிலே கீழே விழுகிறார். இரத்தம் பெருகுகிறது. கடைசி அவருடைய உயிர் போகிற தருவாயிலையும் கஷ்டப்பட்டு உயிரை தாங்கி பிடித்து கொண்டு சீதையை காப்பாற்ற முடியவில்லையே, ராமன் வரும் வரை என்னால் இந்த போரை தொடர்ந்து செய்ய முடியாமல் சக்தியற்றவனாக ஆகிவிட்டேனே என்று வருத்தப்பட்டு கொண்டு சோகமாக கீழே விழுந்து கிடக்கிறார். சீதா பிராட்டி கலங்குகிறாள், அழுகிறாள். அவனை பார்த்து சொல்லுகிறார், ராவணனை பார்த்து, இப்படி செய்கிறாயே, இது தவறில்லையா, ஒரு தந்தை போன்றவர் அல்லவா என்றெல்லாம் கேட்டாலும் அவன் கேட்காமல் அவளை இழுத்து கொண்டு போக, ராமனுக்கு செய்தி சொல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உயிரை தரித்து கொண்டு அவ்வளவு வலியையும் தாங்கி கொண்டு காத்து கிடக்கிறார். அதே போல ராமலக்ஷ்மணர்கள் தேடிக்கொண்டே வர திடீர்னு இவர் விழுந்து கிடக்கிறதை பார்த்த உடனே முதல்ல ராமன் ஒருவேளை ஜடாயு தான் கொண்டு போயிட்டாரோன்னு பார்த்தவன் கிட்ட வந்து பார்த்தால் குற்றுயிரும் குலையுருமாக கிடக்க, என்னுடைய தந்தைக்கு தோழரானவர் இவர் இப்படி விழுந்து கிடக்கிறாரே என்று கலங்கி வருந்தி அழுது, அப்பொழுதும் அவ்வளவு வருத்தத்தில் வழியில் விழுந்து கிடக்கிற ஜடாயு ராமனை பார்த்த உடனே, ஆயுஷ்மன்னு, நீ ஆயுசு நன்றாக இருப்பாய், உனக்கு மங்களங்கள் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறார். அதுதான் ராமனுக்கு இருக்கக்கூடிய பெருமை, கழுகரசன் செய்த உயர்ந்த தொண்டு. அந்த நேரத்திலையும் ராமன் நன்றாக இருக்கணும்னு அவனை வாழ்த்துகிறார், மங்களாசாசனம் செய்கிறார். ராமனுடைய திருக்கைகளாலேயே அந்திம சம்ஸ்காரங்கள் லக்ஷ்மணனுடைய துணையோடு இந்த ஜட்டாயுவுக்கு செய்யப்பட, நான் ஆணையிடுகிறேன், உயர்ந்த யாக யஜ்யங்களை தர்மங்களை எல்லாம் செய்தவர்கள் திரும்பவும் மீளாத அந்த உயர்ந்த இடத்திற்கு செல்லுவார்களோ அந்த இடத்திற்கு நீ செல்லுவாய் என்றும் மோட்சத்தையே கொடுத்தார் ஜட்டாயுவுக்கு என்று பார்க்கிறோம். அப்போ சீதா பிராட்டியை ரட்சிக்க வேண்டும் என்று
அரக்கர் கோமானாக இருந்தாலும் அந்த ராவணனை நோக்கி, ஒரு பறவையாக இருந்தாலும் கையிலே ஆயுத அஸ்திர சஸ்திரங்கள் எதுவும் இல்லாமல், அந்த அரக்கனோடு பொருதேனோ பெரிய உடையார் போலே. அந்த வயசான காலத்தில் பறவையாயிருந்தாலும் ராம கைங்கரியத்தில் சீதா கைங்கரியத்தில் தன்னுடைய உடலையே உயிரையே விட்டாரே, அதைத்தான் அழகாக சொல்லுவார்கள். பிராபியத்துக்கு பிராபகத்துக்குன்னு பிரித்து சொல்லுவார்கள். கைங்கரியம் அப்படின்னா எப்படி இருக்கணும்? கைங்கரியம்னா லக்ஷ்மணனைப் போலே, ஜட்டாயுவைப் போலே, தான் பெரிய உடையாரைப் போலேன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மணன் தொடர்ந்து கைங்கரியம் பண்ணார், ஆனால் பெரிய உடையாரான கழுகரசன் தன்னுடைய உடலையே உயிரையே விட்டார் இல்லையா, தன் உயிர் கொடுத்து தொண்டு செய்தார் என்று பார்க்கிறோம். அப்போ அரக்கர் கோமானான அந்த அரக்கனுடன் பொருதேனோன் பெரிய உடையார் போலே என்று நான் யாருக்கிட்டையாவது போய் பகவானை காப்பாற்றுறதுக்கு சண்டை போட்டேனா, உயிரையும் உடலையும் விட்டேனா என்று திருக்கோளூர் பெண்பிள்ளையம்மாள் வருந்துவதாக இந்த வாக்கியம். ஜட்டாயு மகாராஜருடைய திருவடிகள் வாழி வாழி அவருக்கு அந்த ராமனிடத்திலையும் சீதையிடத்திலையும் இருந்த அந்த ஒன்று பரிவு என்பது தந்தையை போல ஒரு பரிவு. அதை பார்த்து நாம் எல்லாரும் பாராட்டுவோம். நமக்கும் பகவானிடத்தில் அந்த பரிவு வர பிரார்த்திப்போம். சனாதன தர்மத்துக்கு நம்மால் இயன்ற அளவு போராடுவோம். சனாதன தர்மம் நிலைநிறுத்த பிரார்த்திப்போம். அடுத்ததாக, இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணரைப் போலே. ரொம்ப அழகான வாக்கியம். இக்கரைக்கே சென்றேனோ விபீஷணரைப் போலே என்று ராமாவதாரத்தின் அடுத்த முக்கியமான வாக்கியத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.